இன்ட்ரோ பார்த்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எங்களோட ஹோம் டூர் வீடியோ. இது வந்து ஒரு லாங் வெயிட்டட் வீடியோ. கிட்டத்தட்ட நான் 4 weeks நான் இதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு மேலேயே இருக்கும். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுல நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா எப்படி நம்ம வீட்டை சுற்றி காட்டுவோமோ அதை விட ஒரு படி மேலே போயிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீட்டை சுற்றி காட்ட போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் இங்கே இருந்து நம்ம வீட்டை சுற்றி பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஒரே நாள் எடுக்கப்பட்டது கிடையவே கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 4 weeks நான் இதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்ததுனால எப்பப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நான் ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட் கிளைமேட்ஸ் உங்களுக்கு தெரியும். வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளவுடியாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் டிஃப்ரெண்ட் டேஸில் எடுத்ததுனால உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸ் இருக்கும் இந்த வீடியோவில். இதுதான் நம்ம அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டியோட கம்ப்ளீட் லே அவுட். இந்த கம்யூனிட்டியில் மொத்தம் 26 பில்டிங்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பில்டிங் லேஅவுட்ஸ் வந்து ஹில்ஸில் இருக்கிறதுனால சில பில்டிங்ஸ் தரையிலையும் சில பில்டிங்ஸ் ஹில்ஸ் மேலேயும் அண்ட் சில அபார்ட்மெண்ட்ஸ் வந்து பேஸ்மெண்ட்லேயும் இருக்கும். அண்ட் எந்த பில்டிங்ஸ்லையுமே 3 ஃப்ளோருக்கு மேலே இருக்காது. அதாவது 1st ஃப்ளோர், 2nd ஃப்ளோர் அண்ட் 3rd ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேலே கட்ட மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம ரோட்டில் நிற்கிறோம், அதாவது நம்ம அபார்ட்மெண்ட்ஸ் ரோட்ஸில் நிற்கிறோம். சாரி, நம்ம அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டி கேட் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம வீட்டுக்கு வரதுக்கு எவ்வளோ தூரம் எடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. என்ட்ரன்ஸ் டு கார் பார்க்கிங் வரைக்கும் நீங்கள் எங்களோட ட்ராவல் பண்ண போகிறீங்க. வாங்க போகலாம். இந்த என்ட்ரன்ஸ் வழியாக ட்ரைவ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஸ்பீட் லிமிட் ஃபாலோ பண்ணியே ஆகணும். 10 miles per hour தான் இந்த ஸ்பீட் லிமிட். அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இந்த மாதிரி ஜங்ஷனில் ஸ்டாப் சைன்ஸ் இருக்கும். இந்த ஸ்டாப் சைன்ஸில் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். என்னங்க பார்த்தீங்களா, ஃபால் கலர்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சுல. எஸ், ஒரு ஈவினிங்காக இந்த வீடியோ எடுத்தேன் நான். தட் உங்களுக்கு வந்து வியூ நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபால் சீசன் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வாங்க பார்க்கலாம். இந்த கம்யூனிட்டியில் அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல், வாலிபால் பிளே கிரவுண்ட், கிட்ஸ் பிளே ஏரியா, டென்னிஸ் கோர்ட் and individual car parking area இருக்கு. நீங்கள் யூஸ்வலாக ஈவினிங் வாக் போகிறீங்கன்னா எங்கே போவீங்க, பீச்சில், பார்க்கில், அப்படி இல்லைனா வந்து நம்ம ரோட்டோரமாக இருக்குமே பிளாட்ஃபார்ம்ஸ் அது மேலே, அப்படி இல்லைனா வந்து வீட்டு மொட்டை மாடியில். ஆனால் நாங்கள் எங்கே தெரியுமா வாக்கிங் போவோம், காட்டில். எஸ், இந்த அபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக 3 forest trails இருக்குது. ஈவினிங் டைமில் காட்டுக்குள்ளே வாக்கிங் போகிறது ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு ஹாபி. அந்த காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு வாசனை வரும் பாருங்கள், அந்த பச்சை பசேல்னு இருக்கிற வாசனை வந்து ஓ மை காட், என்னால் மறக்கவே முடியாது. இந்த லேஅவுட்டில் ப்ளூ லைன்ஸ் தெரியுதுல்ல, அதுதான் நான் சொல்கிற ஃபாரஸ்ட் ட்ரெயில்ஸ். ஈவினிங் ஆச்சுன்னா ஹோஸ் மாட்டிக்கிட்டு நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே வந்து வாக்கிங் போக ஆரம்பிச்சிருவோம்.
அதுதான் எங்களோட பெஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் ஹாபி. இப்போ போனாலும் மைண்டு ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலுமே அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணால் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வரும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். நம்பிக்கைன்னு சொல்கிறத விட ஒரு தாட்ஃபுல்னஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே போன உடனே மைண்ட் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு தோணும் ஓகே இந்த பிரச்சனைக்கு இந்த சொல்யூஷன் ஒர்க் ஆகலைன்னா வேறு சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு வேறு சொல்யூஷன் தேடி நம்ம போவோம் இல்லையா. நம்ம மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு இடம் தான் வந்து அந்த வாக்கிங் ட்ரையல்ஸ். இதோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நீ. ஃபிட்னஸ் சென்டர் ஜிம் வந்து இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஜிம் வந்து ஃபுல்லி எக்விப்ட். இந்த கோவிட் சிச்சுவேஷன்னால தான் கிட்டத்தட்ட 10 மந்த்ஸாக ஜிம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லைன்னா அவருக்கு ஃப்ரீ டைம் கிடச்சா போதும் இங்கே வந்துடுவார். ஆக்சுவலாக சொல்லணும்னா இங்கேயே வாழ்ந்துட்டுருப்பாரு. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மெமரபிளான ஒரு இடம். ஏன்னு சொன்னால் லாஸ்ட் இயர் எங்கள் ஃபேமிலி இங்கே வந்திருந்தப்போ இங்கே தான் நாங்கள் முதல்ல ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தோம். அதில் எங்களோட மம்மி டாடி ஃபோட்டோ மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலி நம்ம ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸ்டெப்ஸ் ஏறின உடனே பார்த்தீங்கன்னா நம்ம முதல் அப்பார்ட்மெண்ட்டே நம்மளோட அப்பார்ட்மெண்ட் தான். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அது அவங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸ், அங்கே நம்ம போக வேண்டாம். நெக்ஸ்ட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூஸ்வலான ஹோம் டூர் வீடியோ மாதிரி இது இருக்காது. ஏன்னா நான் நிறைய விஷயம் இதில் சொல்ல போகிறேன். முக்கியமாக நான் வந்து வீட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னோடய டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ்னால் செலவே இல்லாமல் எப்படி நீங்களே வந்து உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரப்போகிறேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்னிச்சரில் எங்கே வாங்கியிருக்கோம் அண்ட் எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட கிஃப்ட்ஸ், அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ், மெமரிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நிறைய புதிய விஷயம் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஃபுல்லாக என்னோட ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நீங்கள் இங்கே இருந்து எங்களோட பார்த்தா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். என்ன நீ பாட்டுக்கு மேலே போயிட்டுருக்க? நீ யார் என்னன்னு தெரியாமல் மக்கள் எப்படி நம்மளை நம்பி வீட்டுக்குள்ளே வருவாங்க? முதல்ல நீ யாருன்னு மக்களுக்கு சொல்லு, அதுக்கப்புறம் நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க. நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இவங்க பேசுனாங்களே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இவங்க வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். இவங்க வார்த்தையை மீறி நான் எந்த விஷயமும் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணேன்னா அவமானம் தவிர வேறு எதுவுமே மிஞ்சாது எனக்கு. அவங்க வேறு யாரும் இல்லை, என்னோட மனசாட்சி தான். ஒவ்வொருத்தரும் மனசாட்சிப்படி நடக்கணும்னு சொல்கிறது தான் என்னோடய ஆசை. அதுதான் அறம் வழியும் கூட. மனசாட்சி எப்போவுமே வந்து தப்பான வழியில் நடத்தாது. அது முக்கியமாக எல்லாருக்குமே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அண்ட் இவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும்னா என்னை பற்றி கொஞ்சமாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்பிக்கையோடு உள்ளே வருவீங்க. ஸோ என்னை பற்றினா ஒரு குட்டி இன்ட்ரோ. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட நுழைவாசல் பால்கனி. அண்ட் நம்ம அப்பார்ட்மெண்ட் டோருக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லேம்ப் இருக்குது. அண்ட் இந்த லேம்போட கண்ட்ரோல் ஸ்விட்ச் நம்ம அப்பார்ட்மெண்ட்குள்ளே தான் இருக்குது. அண்ட் இன்னொரு லைட் சோர்ஸ் வந்து ஸ்டெப்ஸ் கிட்ட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
பொழுது சாயும் போது இந்த லைட் ஆட்டோமேட்டிக்கா தானாவே ஆன் ஆயிடும். A few moments later. இதுதான் நம்ம அபார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். வெயிட் 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 வெயிட், நான் கூப்பிட்டு மட்டும் போதுமா? என் கணவரும் கூப்பிட வேண்டாம். என் கணவர் உங்களை ஃபார்முலா ரொம்ப மனசார இன்வைட் பண்ணுவார். அப்புறமா நீங்க உள்ள வாங்க, ஓகேவா? இதுதான் நம்ம அபார்ட்மெண்ட்டோட மாடல் லே அவுட். இந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய லே அவுட்ஸ் இருக்குது. அண்ட் நாங்கள் ஏன் இந்த லே அவுட்டை ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணோம்னா, எல்லா ரூம்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்டிங் உள்ளே வர மாதிரி தான் இந்த லே அவுட் அமைஞ்சிருக்கும். அண்ட் இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லா அபார்ட்மெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஏசி, ஃபயர் பெட், எலக்ட்ரிக் ஸ்டவ், டிஷ்வாஷர், வாஷர் அண்ட் ட்ரையர், கார்பெட். அண்ட் இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லா அபார்ட்மெண்ட்ஸ்க்குமே பொதுவாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம அபார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்து செக்யூரிட்டி லென்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து வெளியே யார் நிற்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து கதவை திறக்கலாம். டோருக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செருப்பு விடுற இடம் இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே வந்த உடனே செருப்பு பார்க்க வேண்டான்னு சொல்லிட்டு நான் டென்ஷன் ராட் யூஸ் பண்ணி ரெண்டு பிளாக் கர்டன்ஸ் போட்டிருக்கேன். இந்த கர்டன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 63 inch. உள்ளே வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆசீர்வகத்தை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி பிள்ளையார் ஃபோட்டோவும் அண்ட் அவருக்கு கீழே ஒரு குத்து விளக்கும் இருக்கும். அண்ட் இந்த என்ட்ரிவேயோட ஈவினிங் லுக், அதாவது குத்து விளக்கெலாம் ஏற்றி ரொம்பவே அழகாக இருக்கும். இதுதான் நம்மளோட ஹால் வீடு. இந்த ஹால் வீட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு, அதாவது என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் முதல்ல உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ஹால் வீட்டோட முதல் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம். இந்த ஃபோட்டோ வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் பிக்சர் டுகெதர். ஸோ அதனால் வந்து 20x30 சைஸில் வந்து வால்மார்ட்டில் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி அங்கேயே ஃப்ரேம் வாங்கி ஃபயர் பெட்டுக்கு மேலே வச்சுருக்கோம். அண்ட் இது ஒரு கேஸ் ஆப்ரேட்டட் ஃபயர் பெட். இங்கே ஸ்விட்ச் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்விட்ச் இப்படி ஆன் பண்ண உடனே ஃபயர் ஆன் ஆகிடும். நம்ம ஹால் வீட்டோட செகண்ட் எலிமெண்ட் வந்து இந்த சி ஷேப்டு சோஃபா. இந்த லான் சோஃபா வந்து நாங்கள் ஹாஸ்ட்லே ஹோம் ஸ்டோரில் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த சோஃபா கலருக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பர்பிள் அண்ட் ஒயிட் கலரில் ஒரு சாஃப்ட் பிளாங்கெட் நான் போட்டிருக்கேன். இந்த சோஃபா கலருக்கு தகுந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் குஷன்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இந்த குஷன் கவர்ஸ் வந்து மாதத்தில் ஒரு தடவையாவது மாற்றிட்டே இருப்பேன். ஸோ ஒரே மாதிரி லுக் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து லைட் சோர்ஸ். இது வந்து மூவபிள் ஃப்ளோர் லேம்ப். சப்போஸ் இந்த ஃப்ளோர் லேம்ப் வந்து வேற எங்கன்னா மூவ் பண்ணா கூட இது ரொம்பவே ஈஸி. இதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் சைடில் ஃபயர் பிட்க்கு பக்கத்தில் வந்து இன்னொரு லைட் சோர்ஸ் இதே மாதிரி ஒரு சாஃப்ட் லைட்டில் வச்சுருக்கோம். இது ஒரு செராமிக் விண்டேஜ் ஸ்டைல் லேம்ப். அண்ட் இது கீழவே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபேமஸ் மரப்பாச்சி பொம்மை 2 வச்சுருக்கேன். இந்த பொம்மைங்க வந்து லாஸ்ட் இயர் நம்ம ஊர் திருநெல்வேலிக்கு வந்தப்போ நான் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் ஃபயர் பிட்க்கு பக்கத்திலே ஒரு ஆன்டிக் ஷோகேஸ் ஸ்டாண்ட் இருக்கு. சோஃபாவோட ஹைட்க்கு பேட்லலாம் வந்து 55 inch டிவி இருக்கு. அண்ட் டிவி கீழவே எனக்காகவே அவர் கொடுத்த த பெஸ்ட் கிஃப்ட் எவர், பொன்னியின் செல்வனோட 5 volumes அண்ட் சிவகாமியின் சபதமோட 2 volumes புக்ஸ் நான் வச்சுருக்கேன். இது வந்து டிவி ஸ்டாண்ட், எக்ஸ்க்ளூசிவாக டிவிக்காகவே வாங்கலை. இது ஒரு சைட் டேபிள். இந்த சைட் டேபிளில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கபோர்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவர் டிஐஒய் ப்ராஜெக்ட் பண்ணார். இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்குது, சொன்னால் சிரிப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து இண்டிகோவோட டிக்கெட். இந்த டிக்கெட்டை ஃபோல்ட் பண்ணி பெஸ்ட் கிஃப்ட் எவர் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன்.
அப்படியே இந்த ஃபயர் பிட்க்கு பேரலல் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே அட்டை பாக்ஸால் செய்யப்பட்ட ஒரு டிஐஒய் சைட் டேபிள் இருக்குது. இந்த சைட் டேபிள் மேலே லைட் வெயிட் டெக்கோர் ஐட்டம்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட், ஏன் வந்து இந்த வாலில் பேப்பர் ஹார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. லாஸ்ட் இயர் என் பர்த்டேக்கு டெக்கரேட் பண்ண ஒரு வால் தான் இது. என்னோடய 25th இயரில் நான் யூஎஸ் வந்தேன். கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் கழித்து நான் மம்மி டேடி என் தங்கச்சியோட மொத்த ஃபேமிலி, அஃப்கோர்ஸ் என் கணவரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேவா 28th பர்த்டே லாஸ்ட் இயர் நாங்கள் கொண்டாடினோம். ஹலோ டான் கம் திஸ் இஸ் இந்த மாதிரி தான் ஒரே ஃபன் ஃபில்டா சர்ப்ரைஸ் ஃபில்டா என்னோட பர்த்டே லாஸ்ட் இயர் கலகலன்னு இருந்துச்சு. நம்ம பால்கனிக்கு பார்த்தீங்கன்னா 2 டோர்ஸ் லாக் சிஸ்டமோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கிளாஸ் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் டோர். இந்த மெஷ் டோர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா காலையில் சுத்தமான காற்று உள்ளே வரும். இந்த ஹேங்கிங் ஆர்ட் வந்து எங்கள் அத்தை, அதாவது அவரோட மம்மி கையிலே செஞ்சு எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இங்கே பாருங்க, ஃபால் சீசனில் மரத்துலேருந்து எப்படி இலையெல்லாம் உதிரி கீழே கொட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்கிறாங்களே அந்த மரம் தான் இது. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி தான் நான் வளர்க்குறேன். அண்ட் முக்கியமாக இங்கே எப்போவுமே தண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா மரத்தில் நிறைய குருவி இருக்குது இங்கெல்லாம். ஸோ அப்பப்போ வந்து குருவியெல்லாம் வந்து இங்கே தண்ணி குடிச்சிட்டு போகும். இது அவரோட ஃபேவரட் பைக். சைக்கிளிங் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒர்க் அவுட் ஸ்கெட்யூலில் ஒரு பெரிய பார்ட்னே சொல்லலாம். பொழுது சாயும்போது பார்த்திங்கன்னா பால்கனியில் உட்கார்ந்து டீ இல்லைனா காஃபி குடிக்கிறது வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கெஸ்ட் ரூம்க்கு உள்ளே போகிறோம். இந்த ரூமை கெஸ்ட் ரூம்னு சொல்கிறத விட எங்கள் மம்மி டேடி ரூம்னு நான் அதிகமாக சொல்லுவேன். இந்த ரூமில் தான் லாஸ்ட் இயர் எங்கள் மம்மி டேடி என் தங்கச்சிலாம் இருந்தாங்க. இந்த பெட்ரூமோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ வியூ. நிஜமாகவே இந்த விண்டோ வியூ வந்து செம்மையாக இருக்கும். டிஃப்ரெண்ட் சீசன்ஸில் நான் உங்களுக்கு இந்த விண்டோ வியூ காட்டுறேன். இது ஸ்ப்ரிங் சீசன், இது சம்மர் சீசன். அண்ட் வின்டர் சீசனில் ஒரு ஹாலிடே ஸ்பாட்டுக்காக ஹோட்டல் ரூம் புக் பண்ணால் வெளியே வியூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த விண்டோ வியூ இருக்கும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து இந்த கிங் சைஸ் பெட். அண்ட் இன்னொரு பெட்டும் போட்டிருக்கேன் பக்கத்துலேயே. என்னோடய மம்மி டேடி தங்கச்சி வந்து கிங் சைஸ் பெட்டில் படுத்துப்பாங்க. அண்ட் இந்த பெட்டில் வந்து இன்னொரு தங்கச்சி படுத்துப்பாங்க. அண்ட் இந்த ரூம்க்கு அழகு சேர்க்குற மாதிரி நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அண்ட் கேன்வாஸ் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன்.
அண்ட் இந்த பெட்டோட சைட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு டைரி இருக்கும். இந்த டைரிக்கு மேலே டீ வந்து பாதி குடிச்சு மிச்சம் வச்ச மாதிரி இந்த டீ கப் கேண்டில் இங்கே வச்சுருக்கேன். இது கெஸ்ட்டை வந்து பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணும். அண்ட் இந்த ரூமில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் தங்குறாங்களோ அவங்க வந்து எங்களுக்காக ஒரு சின்ன நோட் பாராட்டுற மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த டைரி வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மெமரியாக இருக்கும் எங்களுக்கு. பொக்கிஷமாக பாதுகாக்கணும்னு தான் சொல்லிகிட்ருப்போம். இது மட்டும் இல்லாமல் இந்த ரூமில் நிறைய மெமரிஸ் இருக்கு எனக்கு. ரஞ்சி யோகி இங்கே பார்த்தீங்களா, ராஜா ராணி விளையாண்டுமே அந்த சீன், தங்கச்சியோட கிளிப்ஸ், அவளோட ஹேண்ட் செயின், அப்புறம் ஏதோ யோகி உன்னோட க்யூட் கிளிப் டி இங்கே பாரு. எங்கள் மம்மியோட கண்ணாடி கூட இங்கே தான் வச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. மம்மி உன் கண்ணாடி டி 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 சைட் டேபிளில். இது வந்து லேம்ப் ஷேட் தான். நிறைய பேருக்கு வந்து இருட்டில் தூங்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, ஸோ நிறைய லைட்ஸ் வேணான்னு யோசிப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த லேம்ப் ஷேடை வந்து இதுக்கு மேலே அப்படியே போட்டோம்னா கம்மி லைட் வந்து வெளியே வரும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து இந்த க்ளோசெட். இந்த க்ளாசெட்டுக்குள்ளே நிறைய ஹேங்கர்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். எங்கே பாரு டி ரஞ்சி, உன்னோட ட்ரெஸ், யோகியோட டாப் டி இது, மம்மி மம்மி உன்னோட ஸ்வெட்டர் டி டி டி. எல்லா ரூம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஏசி வெண்ட் இருக்கும். அண்ட் இந்த கெஸ்ட் ரூமோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேபிள் மேலே நிறைய கேண்டில்ஸ் வச்சுருப்பேன். அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மிஷின் எம்ப்ராய்டரி போட்ட ஒரு கிளாத் வால் டெக்கார் ஹேங் பண்ணியிருப்பேன். இந்த டோட்டல் செட்டப் வந்து நைட் பார்க்க செம்மையாக இருக்கும். இதுதான் பாத்ரூமோட லைட் ஸ்விட்ச் அண்ட் வெண்ட் ஸ்விட்ச். இந்த பேஸ்கெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக் இருக்கு. மக் இல்லாமல் இருக்கிறது நம்ம ஒன்றும் அமெரிக்கன்ஸ் கிடையாதுல்ல, ஸோ நான் மக் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மஞ்சாக்கள் எங்கள் மம்மி தான் இதை பழக்கப்படுத்தியும் விட்டாங்க. ஸோ நம்ம மூணு பேருமே வந்து ஃப்ரைடே ஆனால் மஞ்சள் தேய்ச்சி தான் குடிப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன கல் அந்த மம்மி வாங்கிட்டு வந்தாங்க லாஸ்ட் இயர் எனக்காக. அண்டு இது வந்து மஞ்சள், உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதே தான். ஓகே, இது வந்து ஒரு ஃபேக் பிளான்ட் தான், இது வந்து நிஜ பிளான்ட் கிடையாது. இந்த பாத்ரூம் வந்து ப்ளூ தீமில் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஒரு டவல் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது ஸோ இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் இந்த டவல். இது ஒரு டெக்கோர் ஐட்டம், ஒரு எமோஜி கப்பில் போட்டு நான் வச்சுருக்கேன். இந்த டாய்லெட் பேப்பர்ஸ், இந்த டாய்லெட் பேப்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக ரெண்டு நான் இங்கே வச்சுருப்பேன். இது வந்து அவங்களா கொடுத்தது கிடையாது, நானாக தான் மேக் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்தோம்னா இப்படி மடிக்கணும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு அண்ட் இது நல்லா இப்படி அமைக்க விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். தண்ணி ஒரு செகண்ட் திருப்பி விட்டு இப்படி விடணுங்க. ஸோ இங்கே வந்து தண்ணி இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி வச்சு ஒரு அமுக்க அமுக்கணும். ஸோ யூ வில் ஹாவ் திஸ் ரிங். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டாண்டிங் ஷவருக்கு ஏற்ற மாதிரி மூணு லேயராக ஷவர் கர்டன்ஸ் நான் போட்டிருக்கேன். இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும்.
எங்கள் காலேஜில் எலெக்ஷன் வச்சு ஓட்டிங் சிஸ்டமில் ஹோம் கமிங் கிங் அண்ட் ஹோம் கமிங் குவீனை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த எலெக்ஷனில் வந்து அவர் ரன்னர் அப்பாக வந்திருக்காரு. அதோட ஹானர் தான் இது. இந்த ஸ்டோரேஜ் கபோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஷெல்ஃபில் ஃபுல்லாக எங்களோட ஃபைல்ஸ் இருக்குது. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா இந்த எமோஜி கப்பில் பென்ஸ் அண்ட் பக்கத்தில் ஸ்டிக்கி நோட்ஸும் நான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ். ஸ்வீட் பாக்ஸை நல்லா க்ளீன் பண்ணி பிஸ்னஸ் கார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டர் பாக்ஸ். இதுலேயும் சில தேவையான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது ஒரு ஷூ பாக்ஸ். இந்த ஷூ பாக்ஸில் வந்து முக்கியமான மெயில்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இது நான் யூஎஸ்க்கு வரதுக்கு முன்னாடி என் தங்கச்சி எனக்காகவே ஆர்டர் பண்ண மினி டெய்லரிங் கிட். அண்ட் இது மூணுமே பார்த்திங்கன்னா $1 ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். இது வந்து வால்மார்ட்டில் மஷ்ரூம் வாங்குவோம்ல அதோட பாக்ஸ். இது இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய மெடிக்கல் டேப்லெட்ஸ் அண்ட் டானிக்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாமே எங்கள் டேடியோட கலெக்ஷன் தான். லாஸ்ட் டைம் வந்தப்போ எங்கள் டேடி எங்களுக்காகவே இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போனார். எனி டைம் நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி டப்பா டப்பாவாக இந்த பெயின் ரிலீஃப் க்ரீமை வந்து வாங்கிட்டு போய் எங்களோட ரெண்டு ஆயாக்குமே நான் கொடுப்பேன். இது வந்து சுண்ணாம்பு பேக்கெட்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு க்ரொசைன்ட் பாக்ஸ். க்ரொசைன் பாக்ஸில் வச்சு தான் நான் நிறைய ஐட்டம்ஸ் உள்ளே வச்சுருக்கேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவரோட ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ், நீ கேப் அண்ட் பேண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. அண்ட் கீழே ரெண்டு ஷெல்ஃபுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னோடய டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ்க்காக தேவையான ஐட்டம்ஸ் தான் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம் தமிழரோட வழிபாட்டில் முக்கியமாக இயற்கை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அண்ட் முக்கியமாக நம்மளோட முன்னோர்கள் வழிபாடு இருக்குது. இவர் வந்து எங்கள் மம்மியோட டேடி. எங்கள் தாத்தானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வானம் தொட்டு போனா என் டேடியோட டேடி. இவர் ஞாபகமே இல்லை, ஆனால் இவரும் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன்னு சொல்லுவாங்க மம்மி டேடி. வந்து இவர் வந்து என்னோட மாமனார். என் கணவரோட டேடி வந்து 2013 தான் பாஸ் அவுட் ஆனார். அவங்களோட டேடி இல்லாமே வந்து என் கணவர் மூணு கல்யாணம், அவரோடதும் சேர்த்து மூணு கல்யாணம் வந்து அவர் தலைமையில் நல்லபடி பண்ணி முடித்தார். அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அவருக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக. தங்கச்சி கல்யாணம், அவர் தம்பி கல்யாணம் அண்ட் அவரோட கல்யாணமும் சேர்த்து மூணு கல்யாணம் வந்து அவர் தலைமையில் பண்ணி முடித்தார். இதோட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, என் முன்னாடி இருக்கிறவரை நான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் இல்லையா கண்டிப்பாக. ஸோ அதனால தான் வந்து அவங்களோட ஹேட்ஸ் ஆஃப் கொடுப்பேன் எப்பவுமே. எங்களோட ஃபர்ஸ்ட் அனிவர்சரி கிஃப்டாக வந்து அவரோட தங்கச்சி சில்வரால் செய்யப்பட்ட என் அப்பா முருகனோட சிலையை கிஃப்டாக கொடுத்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார்ல முருகர். நம்ம சாமி வீட்டில் பார்த்திங்கன்னா நம் தமிழரோட ஐந்தினை தெய்வங்கள் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டைனிங் ரூம். டைனிங் ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ரூமும் சேர்ந்து இருக்கும். பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான விஷயம்லாம் இருக்குது. ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரெண்டு சில்வர் பிளேட்ஸ் வந்து எங்கள் மம்மி எங்கள் டேடி வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கிஃப்டாக இது கொடுத்தாங்க எங்களுக்கு. நாங்கள் இதில் தான் சாப்பிட்டு இருக்கோம் இது வரைக்குமே. இந்த டிசம்பர் வந்து ஆல்மோஸ்ட் 1 ஆக போகுது இந்த பிளேட்ஸ்க்கு. போட்டோ
பொண்ணுக்கு எது கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ டேடி. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த டைனிங் டேபிள் ஸ்பார்ட்டன்பர்க்ல நாங்கள் இருக்கும்போது இந்த டைனிங் டேபிள் வந்து எங்களுக்கு வந்து ஃபேமிலிக்கே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போதான் எங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆச்சு. ஸோ உடனே வந்து விருந்து கூப்பிட்டு அவ்வளோ விருந்து வச்சு எங்களுக்கு கிஃப்டாக வந்து எங்களுக்கு டைனிங் டேபிள் கொடுத்தாரு. அண்ட் தேர்டு முக்கியமான விஷயம், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுத்த கிஃப்ட் இந்த செட். இது வந்து சாதாரணமாக ஒரு ஜக் செட் கிடையாது, இது இது வந்து பேம்பு ஃபைபரலான ஒரு ஜக் செட் தான். ஒரு வாணதி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி கிஃப்ட், லவ்லி கிஃப்ட் ஆக்சுவலி. இது எங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸ். இங்கே இருக்கிற ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானே என் கையால் தமிழ்னு வரைஞ்சி இங்கே வச்சுருக்கேன். இது வந்து நாங்கள் கிரீன்வில் தமிழ் சங்கமில் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு டான்ஸ் ஆடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின ட்ராஃபிஸ். அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வீடியோவை வந்து நான் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ரெட் வுட்டால் செய்யப்பட்ட ஒரு ஷோகேஸ் கபோர்டு. இந்த கபோர்டில் வந்து நான் தின் லைட் ஸ்ட்ரைப்ஸ் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி ஒட்டியிருக்கேன் நான் ஃபுல்லாக. இந்த லைட்ஸ் தான் இந்த கபோர்டோட மெயின் அம்சமே. இந்த கிறிஸ்டலால் செய்யப்பட்ட ஆமை வந்து எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் அம்ரேஷ் கிஃப்ட் பண்ணது. இது ரொம்பவே அழகாக இருக்குல்ல. இது நான் கூடிய சீக்கிரமே ஃபுல் கிச்சன் டூர் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வந்து எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்போர்டோடு இருக்கிற இந்த பெட்டு தான். நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கிளாத் ஸ்டோரேஜ். இந்த கிளாத் ஸ்டோரேஜ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா சோஃபாவோட குஷன் கவர்ஸ், எங்களோட டவல்ஸ் அண்ட் வின்டர் க்ளவுஸ் அண்ட் ஸ்கார்ஃப்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். இந்த பெட்ரூமில் இருக்கிற வாக்கிங் க்ளாசெட்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி அவரோட துணி தான் ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஒரு மூலையில் என்னோடய ஜாக்கெட்ஸ் மட்டும் இருக்குது. அண்ட் இதை தவிர்த்து மற்றதெல்லாமே அவரோட துணி தான். இதுதான் அவரோட கிரிக்கெட் ஜெர்சி ஷர்ட். இந்த ரூமில் இருக்கிற லைட் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டிங் லேம்பும் அண்ட் அந்த பக்கம் இருக்கிற டேபிள் லேம்பும் மட்டும்தான். பெட்டுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கெட் இருக்கு. ஸோ சார்ஜர் வந்து நாங்கள் அங்கே வச்சுருப்போம். இந்த சைடு உட் டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் நீங்கள் பார்க்கலாம். இந்த கேண்டில் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு தான் கிஃப்ட் பண்ணாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பெட்ரூமோட சிறப்பம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்க்கு வெளியில் இருக்கிற இந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ் தான். வீட்டில் எப்போவுமே வாஷ் பேசினை வந்து நான் ட்ரையாக தான் வச்சுருப்பேன். இது ஒரு சால்ட் பாக்ஸ். சால்ட் கவர் வந்து ரிமூவ் பண்ணி இது ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி நான் வச்சுருக்கேன். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டம்ளர்ஸ். இதே மாதிரி இன்னொரு கிளாஸ் இருந்துச்சு, அது உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸை வந்து நான் ஸ்டோரேஜ் கண்டெய்னராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா
சில தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. இது நானே கைப்பட எழுதின அவருக்காக ஒரு போயம். அஃப்கோர்ஸ் நான் இதை நெட்டில் தான் சுட்டேன். இதை வந்து நான் ஃப்ரேம் மாட்டி அழகாக வச்சுருக்கேங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லிண்ட் ரோலர் இருக்குது. இந்த லிண்ட் ரோலர் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தில் இருக்கிற லிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். இந்த ஒரு ஷீட் ஃபுல்லான உடனே ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மொத்தம் இதில் 500 ஷீட்ஸ் இருக்கும். இதோட விலை எவ்வளோ பார்த்திங்கன்னா $1 தான். கீழே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணாட்டியுமே ஸ்ட்ரெயிட்னர் ஹேர் ட்ரையர்லாம் நான் வச்சுருக்கேன். டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ்க்காக டாய்லெட் பேப்பர்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இங்கே நாப்கின்ஸ் இருக்குது. அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ராஷ் கவர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள். அண்ட் இது என்னோடய ட்ராவல் கிட் லென்ஸ் சொல்யூஷன்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஷூ பாக்ஸ். இந்த ஷூ பாக்ஸில் வந்து நான் நிறைய ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரோஸ் ஏன் நான் இங்கே வச்சுருக்கேன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. டைம் கிடைக்கும் போது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த கபோர்டில் வந்து ப்ளீச், அப்புறம் வந்து ஹேர் டை, அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த மக்கிலம்லாம் முடியாது அதனால தான். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பினாச் பாக்ஸில் தான் நான் வந்து நிறைய ஐட்டம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபேக் பிளான்ட்லாம் கிடையாது, நிஜ பிளான்ட் தான் இது. அண்ட் ரெண்டு பாத்ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ட்ராஷ் கேன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஷவர் கர்ட்டனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் கீழே வந்து சேம் அதே கலரில் கார்பெட்ஸும் போட்டிருக்கேன். நான் யூஎஸில் காலேஜ் படிச்சுட்ருக்கும் போது ஒரு நாள் எங்கள் ப்ரொஃபஸர் ஒன்று சொன்னார், கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வர பெண்கள் 20 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிற கற்றுக்கிற விஷயத்த வந்து இங்கே யாரோட உதவியுமே இல்லாமல் படிக்க வராங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பெண்களுக்கு வந்து அவங்க 2 வருஷத்தில் எல்லாமே கற்றுப்பாங்கன்னு சொல்லி சொன்னார். முதல்ல நான் இதை நம்பலை. அண்ட் இப்போ தான் என் ப்ரொஃபஸர் சொன்னதில் எவ்வளோ உண்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா இங்கே காலேஜ் படிக்க வரும்போது 2 சூட்கேஸோடு வருவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க, அதாவது நம்ம தெரிஞ்சவங்க நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க, வேறு ஏதோ உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா காலேஜ் படிக்கும்போது இருக்கிற கஷ்டம் எல்லாமே அனுபவிச்சிருப்போம் நாங்கள். இங்கே வந்த புதுசில் தரையில் ஒரு பெட்ஷீட் போட்டு நான் தூங்கியிருக்கேன். பயங்கரமாக குளிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரியான சாப்பாடு சாப்பிட முடியாது, டைமுக்கு சாப்பிட முடியாது. அண்ட் நான் இருந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பெட் பக்ஸ் இருக்கும், எலியெல்லாம் இருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து இப்போ இங்கே இருக்கோம். இப்போ நான் இங்கே இப்படி இருக்கேன்னா என்னோட மம்மி டாடி தான் முழுக்க முழுக்க காரணம். அவங்க இல்லைன்னா நான் இல்லை. இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் என்னோடய எஃபர்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.